இளங்கற்பதி முருகனுக்கு அரோஹோகர பொதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைதரு திருப்புகழில் நேற்றைய தினம் சிலவற்றை சிந்தித்தோம் தீராப்பினின்னா என்ன அதை பற்றி நேற்றைய தினம் பேசிக்கொண்டிருந்தோம் தீராப்பினி தீர ஜீவாத்மையான ஊராட்சியதான ஓர் வாக்கருள்வாயே இந்த திருப்புகளிலிருந்து இன்னொரு திருப்புகளுக்கு வந்து உதாரணங்கள் தீரா பிணி தீர ஜீவ ஆத்மஞான ஊராட்சியதான ஓர் வாக்கருள்வாயே முருகன்கிட்ட போய் கேட்குறார் முருகா உலகத்தில் எத்தனையோ ஜீவன்கள் பிறவி எடுத்து சென்ற பிறவியில் செய்த தீவினையால் நிறைய பிணிகளை அனுபவிக்கின்றார்கள் அந்த பிணி விட்டு விலக வேண்டும் அதற்கு சரியான ஜீவ ஆத்ம ஆத்மஞான ஓர்வாக் ஊராட்சியதான ஓர்வா கருள்வாயு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முருகா உன் திருவாக்கால் ஒரு வார்த்தை சொல்லு அந்த பிணி எப்படி தீரும் அந்த தீரா பிணி தீர ஜீவ ஞான அதை தான் இங்கே சொல்வார் இருள் பிணி மங்க பிணி மங்கை என்று எடுத்து காட்டுகிறார் தீனா தீரா பிணி தீர இந்நோயை இந்த தீரா பிணி என்ற நோயை தீர்ப்பவர் பவரோக வைத்தியநாத சுவாமி பெருமாளே பவரோக வைத்தியநாதன் என்ற ஒரு திருப்புகளை சொல்கிறார் அழகா பிணியை இது இறைவன் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு இதிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியாது நின்று எந்த ஜீவனும் நினைக்க வேண்டாம் இதற்கு ஒரே ஒரு அங்குசம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அழுது 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 அந்த வைத்தியநாத பெருமாளாகிய முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து நினைத்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அங்கே அந்த இடத்துக்கு நம்மெல்லாம் போயிடணும் அப்படி சென்றால் இந்த பிணி நம்மை விட்டு விலகிவிடும் இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பினி மங்க மயிலேறி இனவருணன்பு மொழிய கடம்பு வினதக முன்கோடலி பாட அடுத்தது சொல்றார் முருகானி யார் முருகனை வந்து இந்த உலகத்திற்கு வந்து சுட்டி காற்றார் இவன் யார் அப்படின்னு கரிமுகன் தம்பி முருகன நண்டர் களிமலர் அடியேன் முல் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் தேவலோகத்தில் விநாயக பெருமானுடைய சத்துள்ள சகோதரன் முருகன் என்று மலர்களை வாரி வாரி முருகனுடைய திருவடியில் சமர்ப்பணம் செய்து கண்ணீர் மல்கி அழுகுறாங்க ஏன் தேவர்கள்லாம் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னா நூற்றி எட்டு யுகம் ஆண்ட சூரபத்மன் முப்பத்தி முக்கோடி தேவர்களை சிறைபிடித்தான் தேவலோகம் கதவு அடைக்கப்பட்டது தேவலோகத்தில் யாருமே கிடையாது ஒரு புல் பொண்ணு கூட அங்கே கிடையாது யாருமே கிடையாது அவங்கவுங்க ஒரு ஒரு மாறு வேடத்தில் பூலோகம் வந்துட்டாங்க பூலோகம் வந்து ஒருத்தர் மூங்கிலானார் ஒருத்தர் புல்லாங்கோழில் ஆனார் எல்லாம் பயந்து போய் அந்த பூலோ அந்த பூலோகத்தினுடைய கதவும் மூடப்பட்டது அந்த கதவை திறக்கிறதுக்கு யார் எல்லாம் போய் பரமேஸ்வரனிடம் முறையிட்டு அழுகுறாங்க பரமேஸ்வரா கைலைநாதா இது என்ன வேடிக்கை இருக்குது தேவலோகமே இருண்டு விட்டது சூரபத்மனுடைய அட்டகாசங்கள் தாங்கவில்லை நாங்கள் எப்படி ஜீவிப்பது என்று கேட்க அவருடைய நெற்றிக்கண்ணிலேருந்து ஒரு ஜோதி தோன்றி அது நெருப்பாக வந்து அது முருகனாக தோன்றி அந்த சூரபத்மனை அழித்தார் அதனால் விநாயகப் பெருமான் அது கண்டு மகிழ்ச்சி விடுறாரா கரிமுகன் தம்பி யானை முகத்தன் அந்த விநாயகர் முருகன் என அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் விநாயகப் பெருமான் எதிர்க்க முருகா 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 தேவலோகத்தை விடுவித்தவனே சிறை திறந்து விட்ட பெருமாளேன்னு ஒரு திருப்புக்கொள்ள பாடுவார் தேவலோகம் இருண்டு போச்சு சேனாதிபதியாக முருகப்பெருமான் ஏற்கிறார் படை சேனாதிபதியாக ஏற்று சூரபத்மனை சம்ஹாரம் செய்து அந்த தேவலோகத்திற்கு வந்து வழி திறந்தார் திறந்து விட்ட பெருமாளே அவங்கவுங்க எல்லாம் தேவலோகத்திற்கும் ஒருத்தர் ஒருத்தராக போய் பதவியெல்லாம் ஏற்றுங்கினாங்க அதை தான் இங்கே வந்து விநாயகப் பெருமான் சொல்கிறார் நூற்றி எட்டு யுகங்களாக ஆண்ட சூரபத்மனை அழித்த முருகப்பெருமானே என்று எல்லோரும் எல்லோரும் களிமலர் சிந்த சந்தோஷத்துடன் மலர்களை தூவி தூவி முருகப்பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்கின்றார் களிமலர் சிந்த அப்படின்னு பாடுறார் இன்னொரு திருப்புகளில் பகை அசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீளவென்று பழனிமலை மீதில் அமர்ந்த பெருமாளைன்னு பாடுறார் அந்த திருப்புகளில் பாருங்க இ இதுக்கும் அதுக்கும் அருணகிரிநாதர் அழகாக எழுதியிருக்கார் பகை அசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீளவென்று பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளை இது எந்த திருப்புகள் வருதுன்னா கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே கரியகுழல் தங்கள் அடிச்சுவடி மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாழ்வ இப்படி அந்த பகைமையை ஒழித்து முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கு இருப்பிடம் கொடுத்த முருகப்பெருமானே என்று முப்பத்தி முக்கோடி தேவர்கள் எல்லோரும் முருகனுடைய திருவடியிலே மலர்களை தூவி மகி மகிழ்கின்றார்கள் அதை விநாயகப் பெருமான் பார்த்து என் தம்பி முருகன் என் தம்பி முருகன் என் தம்பி முருகன் என்று பெருமையாக மார்த்தட்டி கொள்கின்றான் கரிமுகன் தம்பி என அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் அப்பேற்பட்ட முருகா வினை தீர்க்க வந்த பவரோக வைத்தியநாதா முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கு வாழ்வழித்த முருகா பகைவர்களை வென்ற முருகா ஞானமே உருவான விநாயகப் பெருமானுடைய சோதரனே கருணை பொழிந்து முகமுமலர்ந்து கடுகி நடன்கொள் அருள்வாயேன்னு சொல்கிறார் அது என்ன கருணை எல்லா தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு பெரிய தத்துவார்த்தங்கள் கருணைன்னு ஏன் கொடுக்குறாங்க முருகனுடைய அவதாரமே அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாய் கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் புலகம் புய்ய இவருடைய பிறப்பிலே மகத்துவம் உள்ளது கருணையே உருவான் அந்த முருகப்பெருமான் ஏன் வந்தார் முப்பத்தி முக்கோடி தேவர்களை ரட்சிப்பதற்காக வந்தார் அது மட்டுமல்ல இன்று இங்கே திருப்புகள் பாடுறோம்னா இது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் பார்க்குறாங்க பக்த கோடிகள் அனைவரும் இந்த திருப்புகளை பார்க்குறாங்க அந்த திருப்புகளுக்கு காரணகர்த்தா யார் என்றால் அருணகிரி என்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து கருணை பொழிய அவர் எதிரிலே நின்று முத்தை என்று ஆரம்பித்து அவருடைய நாவிலே ஓம் என்று எழுதி முத்தை என்று ஆரம்பித்த என் கருணை தெய்வத்தை நாம் எப்படி போற்றுவது எப்படி துதிப்பது அவரை நாம் எப்படி கொண்டாடுவது அதுதான் சொல்கிறார் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடன்கொள் அருள்வாய் சீக்கிரமாக முருகான்றார் அருணகிரி பாருங்க அது கூட மெதுவாக வரக்கூடாது முருகப்பெருமான் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து பாருங்க அது அதில் ஒரு ஒரு பெரிய தத்துவார்த்தங்கள் அடங்கியிருக்கிறது கருணையே உருவானந்தான் முருகன் கூப்பிட்றாங்கன்னு ஏதோ ஒரு கோபத்தால் வராத முருகா கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து அந்த தாமரை வடிவமான செந்நிறமுள்ள அந்த சிரிப்புடன் கருணை பொழிந்து நீ வந்து எனக்கு காட்சி தர வேண்டும்ன்றார் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி சீக்கிரம் நடந்து கொள் அருள்வாயே அப்படின்னு இந்த திருப்புகளை அழகால் சொல்கிறார் அடுத்தது மயிலாடி நீ வர வேண்டும் அப்படின்றார் சீக்கிரம் வா கடுகி நடந்து நடந்து வந்தால் முடியாது சீக்கிரம் மயில் மீது ஆடி ஆடிக்கொண்டு வந்து எனக்கு காட்சி கொடுன்றார் அவர் வந்து நின்னுட்டாவே போதும் இந்த தீராப்பினி தீரும் பிறவி பயன் தீரும் எல்லாமே தீர்ந்துவிடும் அதை தான் இங்கே அழகாக சுட்டி காட்டுறார் அடுத்தது திரிபுறம் அங்க மதனுடல் மங்க திகை நகை கொண்ட விடையேறி மலவகை என்கின்றார் ஆணவம் கண்மை கண்மம் மாயை இம்மலன்களே திரிபுற மங்கன்றார் இந்த மாயை இது எங்கே திரிபுற மங்க இது என்ன எது எது மலவகை என்ன மலவகை என்கின்றார் அதை எதை எதை குறிப்பிடுறார் ஆணவம் கண்மம் மாயை இம் இம்மூன்றுமே மலன்கள் அதற்கு பரமேஸ்வரன் என்ன செய்தார் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகிய அந்த கைலைநாதன் இம்மலங்களை ஒழிப்பதற்கு என்ன எடுத்தார் என்ன முடிவு செய்தார் என்பதை பற்றி நாளை நாம் சிந்திப்போமாக அன்பு வணக்கம்